கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச வேதசாஸ்திர பரிஜயாய த நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவிக்கொள்கிறேன் நவகிரகங்களில் முதன்மையான சுப கிரகமாக போற்றப்படக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் அருள் இன்றி இந்த பூ எந்த அருளும் பெற முடியாது அதனால தான் திரு அருள் பெற வேண்டும் என்றால் குரு அருள் நம்ம கண்டிப்பாக வேணும் ஜாதகத்தில் குரு அருள் இருந்தால் மட்டும்தான் லௌகிக வாழ்க்கையில் குரு அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற சிறப்புகள் வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது நவகிரகங்களில் இயற்கையான சுபராக போற்றப்படக்கூடியவர் தனக்காரக்கனாக புத்திரக்காரக்கனாக போற்றப்படக்கூடியவர்கள் அனைத்துவான சுப நிகழ்ச்சிகளுக்கு மங்கள நிகழ்ச்சிகளுக்கு வந்து காரகத்துவம் வகிக்கக்கூடிய ஒரு முதன்மையான சுப கிரகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்பதுதான் குரு பகவான் அதனால தான் குரு பா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவார்கள் குரு பார்க்க கோடி பாவம் தீரும் என்பார் கோடி பாவம் எப்படி தீரும் என்று சொன்னால் எண்ணற்ற சிக்கலான ஒரு தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் கூட குரு பார்வை நம்ம மேலே படும்போது அந்த தோஷங்களை வந்து முற்றிலும் மறைந்து விடுகிறது புனிதமடைகிறது அந்த ராசி அதனால தான் குரு பகவானுக்கு அத்தகையான ஒரு சிறப்பு இருக்கு இப்படி ஒரு நம்ம பூர்வ புண்ணியங்கள் எடுத்து உரைக்கிறதுல அல்லது வேதம் சாஸ்திரம் மந்திர சித்தி அஷ்டமா சித்திகளை பெறுதல் ஞானம் பெறுதல் நல்ல ஒரு சிறந்த கல்வி சிறந்த பண்புகள் ஒழுக்க நெறி இது போன்ற எண்ணற்ற ஒரு அற்புதமான உயிர்வான உன்னதமான நிலைகளுக்கு உணர்வுகளுக்கு அதிபதி வந்து குருநாதர் தான் ஆக குரு பகவானுடைய புராணங்களில் அவருடைய சிறப்புகள் நம்மளால் வந்து சொல்லவே முடியாது அடிக்கொண்டே போகலாம் அத்தகையான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகமாக குரு பகவான் போற்றப்படுகிறார் நாம் ஏன் குரு பயிற்சி வந்து ரொம்ப வேகமாக பார்த்துட்டு இருக்கோம் குரு பயிற்சி என்றால் அது ரொம்ப மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது காரணம் என்றால் குரு பகவான் தனக்காரக்கர் இந்த பூவத்தில் இருக்கிறது அருட்செல்வம் பொருட்செல்வம் குழந்தை செல்வம் மூணு செல்வங்களுக்கு அவர் தான் அதிபதியாக விளங்குகிறார் அதனால தான் குரு பகவான் அருள் என்று நமக்கு எதுவும் கிடைக்காது அதனால தான் நாட்டினுடைய பொருளாதாரம் வீட்டினுடைய பொருளாதாரம் அந்த சிறப்படைகிறதுக்கு அந்த குரு பகவானோட அருள் என்பது தேவைப்படுகிறது ஆக அதனால தான் குரு பா பயிற்சி என்பதை நாம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சியாக பார்க்கப்படுகின்றது குரு பகவான் ஒரு வருஷம் பன்னிரெண்டு ராசிகளை ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் விதத்தில் பன்னிரெண்டு வருஷங்கள் அவர் ஒரு ராசி மண்டலத்தை கடக்க பன்னிரெண்டு வருஷங்கள் ஆகும் அதுபோலவே சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடைந்து அவர் வந்து பன்னிரெண்டு வருஷங்கள் கடந்து வர முப்பது வருஷங்கள் டைம் எடுக்கின்றார் அதுபோலவே போலவே ராகுக்கியத்துக்களை வந்து பதினெட்டு வருஷங்கள் நமக்கு வந்து ஒவ்வொரு ஒன்றரை வருஷத்து விதத்தில் பதினெட்டு வருஷங்கள் வந்து நமக்கு வந்து ராகு கேது பயிற்சி அடைகின்றது இந்த மூணு பயிற்சிகளில் குரு பகவான் படம் கொடுக்குறார் சனி பகவான் ஆயுள் கொடுக்குறார் அல்லது உன்னதமான நிலைகள் கொடுக்குறார் ராகு கேது பகவான் இந்த தொழிலில் திடீர்னு ஒரு முன்னேற்றம் என்பது திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது திடீர்னு ஒரு உயிர்வு என்பது திடீர்னு ஒரு தோல்வி என்பது இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஒரு ஞானம் கொடுக்குறாங்க கேது பகவான் ஒரு ஞானத்தை கொடுக்குறார் ஆக புத்திரக்காரருக்கு இந்த உலகத்தில் வளர்ச்சி என்பது கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று சொன்னால் முதன்மையான சுபகிரகமாக குரு பகவான் தான் வளர்ச்சி அவர் கொடுக்கிறார் சனி பகவான் வந்து அந்த வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்திக்கிறார் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ராகுுகேத்துலந்து அந்த வளர்ச்சியில் வந்து கூடுதலை குறைய கொடுக்கிறார் இதுதான் இந்த பயிற்சிகளின் முக்கியமான தத்துவமாக இருக்கின்றது ரைட்டு எதிர்வரும் குரு பயிற்சியில் எத்தகைய நன்மைகள் போகிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகளை காத்திருக்கிறது இந்த குரு பயிற்சி மூலமாக ஒவ்வொரு ராசிக்குண்டாகின அற்புதமான யோகங்கள் என்ன குபேர செல்வம் அடையக்கூடிய ராசிகள் என்ன ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் என்ன எல்லா விஷயங்கள் நாம் எதிர்வரும் குரு பயிற்சியில் நாம் பார்க்க போகிறோம் குரு பகவான் ஆல்ரெடி நமக்கு வந்து சென்ற வருஷம் வந்து நவம்பர் ஐந்தாம் தேதி பயிற்சி அடைந்து தனுசு ராசிக்கு வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் கேத்து பகவானோடு இணைந்து இணைந்து இணைந்திருக்கிறார் அது நடந்தது அப்போது வருகிற எதிர்வரும் நவம்பரு பதினஞ்சாந்தேதி காலை ஒம்பது ஐம்பத்தஞ்சு மணிக்கு வாக்கிய சித்தாந்த அடிப்படையில் குரு பகவான் வந்து நமக்கு வந்து பயிற்சி ஆகிறார் தனுசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த இடப்பயிற்சிக்கு அப்புறம் எத்தகையான சிறப்புகள் வரப்போகிறது அப்படின்னு பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இது ஒரு அபூர்வமான நிகழ்வு காரணம் என்றால் சனி பகவான் அவருடைய சொந்த வீடாகிய மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் அவருடைய சொந்த வீடாகிய தனுசில் இருந்தார் சென்ற வருஷம் குரு பயிற்சியில் இந்த வருஷம் அவர் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ சனி பகவானோடு அவர் சேர்ந்திருக்கிறார் இங்கே ஒரு விசித்திரமான விஷயம் என்னமென்று சொன்னால் குரு பகவானுக்கு உச்ச வீடு வந்து ராசி நீச்ச வீடு வந்து மக்கர ராசி அப்போ நீச்ச வீட்டுக்கு மக்கர ராசிக்கு அவர் வந்து பயிற்சி அடைகிறார் இங்கே ஏதாவது குழப்பம் இருக்குதா சுவாமி அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஏன்னா குரு பகவான் நீச்சமடைகிறார் என்றால் பொருளாதாரம் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம் பணம் வீழ்ச்சி அடைந்திருக்குதுன்னு அர்த்தம் அப்போ தான் குரு பகவான் வந்து நீச்சத்துக்கு வருகிறார் ஒருத்தர் ஜத்தகத்தில் குரு நீச்சமாக இருக்கிறது என்றால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் குரு உச்சத்தில் இருக்கிறார் என்றால் பணம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் ஆகி இப்போ இங்கே என்ன ஆகிடுச்சு கரெக்டாக பாருங்கள் அந்த சூழ்நிலைகள் இந்த கொரோனா சூழ்நிலைகளால் இந்த விஷத்தொற்று மூலமாக உலகம் பூரா பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கொண்டு இந்தியா முதல் கொண்டு எல்லா உலக நாடுகள் வந்து தத்தளிக்கின்ற நேரத்தில் இந்த கிரக பயிற்சி சூழ்நிலைகளை இப்படி மாற்றி விட்டது பாருங்கள் ஓஹோ நிலையில் இருந்த மூல திரிகோண ராசியில் தனுசில் அமர்ந்து கொண்ட குரு பகவான் வந்து அவருடைய நீச்சி வீடாகிய மகர ராசிக்கு அவர் செல்கிறார் மகர வீசுக்கு செல்லும் போதே இந்த ஆச்சரியம் நீங்கள் பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க எவ்வளோ ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸ் நமக்கு இருக்கிறது என்றால் கரெக்டாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொம்போது வந்து சென்ற வருஷத்தினுடைய குரு பகவான் வந்து அதிசாரமாக தனுசில் இருந்த குரு பகவான் வந்து அதிசாரமாக மகர ராசிக்கு சென்றார் மார்ச் முப்பதாம் தேதி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு தான் பொருளாதார தட்டுப்பாடு பாருங்கள் நீச்சம் அடையும் போது இப்படி ஒரு விலை உண்டாக்குகிறது அதுக்கப்புறம் அவரை நீச்சம் அதாவது அந்த நீச்சத்தில் இருந்து மீண்டும் அவர் ஒக்கரத்தை நோக்கி அதாவது பின்னோக்கி வந்துட்டு மீண்டும் அவர் தனுசில் அமர்ந்து கொண்டார் இப்போ எதிரிவரும் நவம்பர் பதினஞ்சாந்தேதி அவர் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு நேர்கதியில் ஒரு வருஷத்துக்கு உண்டாகின குறுப்படம் அதாவது பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை இருக்கின்ற காலகட்டத்தில் அவர் வந்து தன்னுடைய நீச்சராசி ஆகிய மகர ராசிக்கு செல்கிறார் ஏற்கனவே மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார் தான் ஆட்சி கிரகத்தோட சனி ப குரு பகவான் வந்து நீச்சமடைந்த குரு பகவான் இணையும் போது நீச்ச பங்கம் அடைகிறார் நீச்ச பங்கம் அடைகிறார் என்றால் சிக்கலான ஒரு நிலையிலிருந்து மீண்டி ஒரு நல்ல நிலைக்கு வருகிறார் அதனால தான் குரு பகவான் வந்து நீச்சமாக அங்கே சென்றாலும் ஆட்சி பலத்தோடு இருந்த சனி பகவத்தால் நீச்ச ப நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைந்து ஒரு மகத்தான பலன்களை தரப்போகிறார் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு குரு பயிற்சி காலகட்டத்தில் நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே என்னென்ன ராசிகளுக்கு வந்து ஒரு சிறப்பான யோக நிலைகள் ஒரு குபேர யோகம் ஒரு அஷ்டைஸ்வரியங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை எந்த ராசிகள் ஏற்படப் போகிறது உச்சம் தொடு ராசிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா குரு பகவானுக்கு ஒரு சிறப்பு இருக்குது பாருங்கள் ஏன்னா குரு அனைத்து வகையான மங்களங்களுக்கு அதிபதி அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அவருடைய பார்வைக்கு இருக்கின்ற பலம் என்பதை அளப்பரியுது சொல்லவே முடியாது எண்ணிலடங்காத ஒரு சக்தி கொண்ட அவருடைய அருப்பார்வை பார்வை என்பதை ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணிய பார்வையாக ஏழாம் பார்வையாக சப்தம பார்வையாக பாக்ய பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக மூணு சிறந்த பார்வைகளை கொண்டவர் குரு பகவான் அந்த வகையில் மூணு ராசிகளை வந்து டாப் லெவலுக்கு கொண்டு போறாரு அந்த மூணு ராசிகளை வை எண்ணற்ற ஒரு மகத்தான யோக நிலைகள் அந்த ராசிகளுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் முதன்மையாக பார்க்கும்போது குரு பகவான் வந்து மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவானோட இணைந்திருக்கிறார் நீச்ச பங்கம் அடைந்த ராஜயோக நிலையில் இருக்கும்போது முதன்மையாக ஐந்தாவது பார்வையாக அவர் வந்து பாக்கியத்துக்கு வருகின்றார் ரிஷபராசிக்கு வந்து ரிஷபராசி மேலே அவருடைய பார்வையை செலுத்துகிறார் கோச்சார ரீதியாக குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு வந்து பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் பாக்யத்தில் குரு என்ன பண்ண போறார் அப்படின்னு ஒரு கேள்வி பாக்ய குரு வந்து பாக்யங்கள் அள்ளி தாரி போகிறார் தரப்போகிறார் சனி பகவான் ஏற்கனவே பாக்யத்தில் இருக்கிறார் அவ என்ன பண்ண போறா அவரும் சனியாக இருக்கிறார் அப்போ சனி பகவான் வந்து நமக்கு வந்து உழைப்புலேருந்து உயர்வு கொடுக்கிறார் குரு பகவான் மீண்டும் கூட்டு கொடுத்து அந்த உயிர்வை மகத்தான உயிர்வான யோக நிலைக்கு உன்னத்தமான நிலை கொண்டு செல்கிறார் ஆக ரிஷபராசியில் ஏற்கனவே ராகு கேத்து பயிற்சியில் ராகு வந்து ஜென்ம குருவாக வந்து உட்கார்ந்துட்டார் கோச்சார ரீதியாக நமக்கு வந்து ராகு கேத்து அற்புதமான யோகம் தரக்கூடிய ராசியாக செழிப்பான ராசியாக நம்ம ரிஷபராசியை எண்ணிருக்கிறோம் இப்போ என்ன ஆயிடுத்து குரு ராசி குரு பகவானும் நமக்கு குரு பயிற்சியில் வந்து மகத்தான யோகத்தை கொடுக்கிறார் போலவே சனி பகவான் ஏற்கனவே பாகியசனியாக இருந்துட்டு பாகியங்கள் அள்ளி கொடுக்குறார் அந்த ஒரு அற்புதமான யோக நிலையில் சனி பகவான் வந்து குரு பகவான் வந்து நமக்கு ஐந்தாம் பார்வையாக ராகு மேலே விழுகிறார் ராகு மேலே விழும்போது என்ன நடக்கிறது ஃபஸ்ட்டு ஐந்தாம் அதாவது ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் வந்து பாக்கியத்தில் இருக்கின்ற குரு மேலே அமரைச்ச பாக்யங்களுக்கு குவியும் என்பது அதாவது பாகிஸ்தானத்தில் எப்போ ஒன்பதாவது வீட்டுக்கு வந்திருக்கிறாரோ தந்தை ஒளியோ மிகப்பெரிய ஆதரவு பூர்வீக சொத்துக்கள் ஒரு மகத்தான முன்னேற்றம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முன்னோர்கள் அனுகிரகம் பெரியவர்களுடைய ஆசி அருள் நமக்கு கிடைக்கும் குருமார்களின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் பாக்யங்கள் மறைந்து நின்ற பாக்கிய நிலை நிலைகள் வந்து தேடி வரும் ஒரு மகத்தான தர்மத்தின் வழியாக நம்ம சென்று ஒரு ஆன்மீக நாட்டங்களை கொண்ட ஒரு நல்ல நிலை கொண்ட ஒரு ஒரு பாக்யமாக இருக்கின்றது ஆனால் பாக்யத்தில் பாக்யத்தில் வந்து நம்ம குரு பகவான் ரிஷபத்துக்கு வரும்போது ரிஷபராசிக்கு துலாம் ராசிக்கு அதிநாதனாக விளங்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தேவகுரு ஆகி புரகஸ்பத் ஆகாதே அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதாவது வந்து சனி பகவானும் ரிஷபராசிக்கு யோக காரகன் குரு பகவான் வந்து ராஷபராசிக்கு ஆகாதவரை இருந்தாலும் பாக்கியத்துக்கு வந்துட்டார் வந்துட்டார் அதாவது ஐந்தாம் பார்வையாக ராசினி பார்க்கிறார் புனியத்தம் அடைகிறது இப்போது எண்ணற்ற சிறப்புகள் வந்து ரிஷபராசிக்கு நடக்கப் போகிறது அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு மகத்தான எப்போ குரு பார்வை ராகு மேலே விழுகிறதோ ஏற்கனவே அஷ்டமஜினோ பயங்கரமான கஷ்டங்களை பட்டு இருந்தால் அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்மைகள் திருப்பு முனைகள் உண்டாக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை எதிர்பாராத தன வரவுகள் செல்வ செழிப்புகள் ராகு மேலே விழுவுறதுனால எதிர்பாராத அதிருஷ்டங்கள் ஆரம்ப காலத்தில் ஏதாவது நமக்கு சிக்கலாகி தடங்களாகி வராமல் கைக்கு வராமல் வேதனை இருந்ததெல்லாம் மாற்றிவிட்டு ஒரு திருப்பு முனையாக லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டை அவர் ராசிக்கு மாற்றி விடுவார் அந்த மட்டும் இல்லாமல் அவர் வந்து நமக்கு நிலை கொடுக்குறதுல உறுதியாக இருக்கிறார் ஏற்கனவே அது பாக்கியத்தில் நல்ல இடத்துல அமர்ந்திருக்குது ஒன்பதாவது ஸ்தானத்தில் அவருடைய பார்வை மூலமாக சிறப்பான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது ஜென்மராசியை ராசியை பார்க்கிறார் ரிஷபராசின்னு பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராசியிலிருந்து மூணாம் பாவத்தை பார்க்கிறார் மூணாம் பாவத்தை பார்க்கும்போது முயற்சிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய வெற்றிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இளைய சகோதரர்கள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தில் மேலே அவருடைய பார்வை விழுகிறது அப்போ நமக்கு வந்து எந்த காரியம் எடுத்தாலும் தொட்டது போகிற தொடங்கும் என்பதே வெற்றி மேலே வெற்றி குவியும் என்பதே உறுதியாகிறது சகாயஸ்தானங்களை தான் சகாயங்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மை நமக்கு காத்திருக்கிறது ஒரு சிறப்பான முன்னேற்றம் என்பது அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதரர்கள் மூலமாக இளைய சகோதரர்கள் வந்து அது நமக்கு வருதுனால மூணாம் பாவத்தினுடைய இப்போ மூணாவது பார்வை வந்து குரு பார்வை விழுவுறதுனால அதுலேருந்து வெளிநாட்டில் இருந்தால் இளைய சகோதரர்கள் மூலமாக நமக்கு உதவிகளை கடித்து மேலும் மேலும் வாழ்க்கையில் உயிரக்கூடிய ஒரு அற்புத நிலையை அந்த ரிஷபராச நண்பர்களை கிடைக்கப் போகிறது மட்டுமில்லாமல் ஐந்தாம் பார்வையாக அதாவது பாகி பார்வையாக விழுவுறதுனால ஐந்தாம் ராசி மேலே விழுவுறதுனால அவருக்கு ஐந்தாம் ராசி மேலே விழும்போது பிள்ளைகள் மூலமாக மகத்தான் நன்மைகள் நடக்கும் குரு பகவான் அருள் என்பது கிடைக்கும் குல குலதெய்வத்தினுடைய அருள் என்பதை தேடி வரும் குழந்தைகள் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தங்களுடைய அனுகிரகம் நமக்கு உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமில்லை பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பார்வை சிறப்பு என்பது நமக்கு மிகப்பெரிய நிலையிலும் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த வகையில் ஏற்கனவே நமக்கு போர்வ புண்ணியத்தில் எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறதோ அது நமக்கு சிறப்பாக தேடி வரக்கூடிய ஒரு மகத்தான் நிலை என்பது காத்திருக்கிறது ஆக இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ரிஷபராசிக்கு வந்து ஜென்ம ராசி மேலே குரு பார்வை விழுவுறதுனால் ஒரு சிறப்பான நன்மை மூணாம் பாவத்தில் இருந்த முயற்சிகள் வெற்றிகள் மேலே வெற்றிகள் கொடுத்து ஒரு நல்ல முன்னேற்றம் என்பதை பஞ்சமஸ்தானத்தில் விளதனால பிள்ளைகள் மூலம் மிகப்பெரிய நன்மை என்பது கருத்தை அடுத்து வரும்போது நமக்கு கடகராசி மேலே குரு பார்வை விழுகிறது கடகராசி ஏற்கனவே கேத்து பயிற்சியில் லாபத்தில் வந்து ராகு கேத்து ராகு பகவான் வந்து நமக்கு மிகப்பெரிய யோகத்தை தருகிறார் ராஜயோக ராஜ்யோக்கிரகமாக நாம் சொல்லியிருக்கணும் காரணம் என்றால் கடகராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி ஆக செவ்வாய் வந்து ஆட்சி கூடியவர் அதிகாரம் படைத்தவர் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே பதினொன்றில் வந்து ராஜயோகம் கொடுத்துட்டு இருந்த காலகட்டத்தில் இப்போ குரு பார்வை வந்து நேரடியாக கட்டக்கத்தை மேலே விழுகிறது கட்டகத்தை மேலே விழும்போது ஒரு மிகப்பெரிய நன்மை கடகராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகுது தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் எண்ணிய காரியங்கள் எண்ணிப்படி நடக்கும் அவருடைய உச்ச அதாவது அந்த பார்வையினால் ஒரு மிகப்பெரிய சஞ்சாரத்தினால் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் கடகராசி அன்பர்கள் காத்திருக்குதுன்றது நமக்கு உறுதியாகிறது அது மட்டும் இல்லாமல் மூணாம் பாவத்தில் அவருடைய பார்வை விழுவுறதுனால தான் மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு நடக்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பான அதாவது லாபஸ்தானத்தில் வந்து நமக்கு அவருடைய பார்வை விழுவுறதனால மிகப்பெரிய நன்மைகளை காத்திருக்கிறது என்பதே அதில் எண்ணிய தொழிலில் பதவி உயிர்கள் சிறப்பான முன்னேற்றம் என்பதே கடகராசிக்கு வந்து ஏற்கனவே நமக்கு ஏழாம் பாவத்தில் குரு பகவான் வருதுனால சப்தம பாவத்தில் இப்போ ஒரு கல்யாணங்கள் ஆகாது இருந்தவங்களை கல்யாண காட்சிகளை கூட்டு பயங்கரமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதிலேருந்து ஒரு மீண்டுதல் அந்த கூட்டு தொழில்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மை நடக்கூடிய நிலை ஏற்கனவே கல்யாணங்கள் ஆகாதவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தில் தங்கு தடின்ற திருமணங்களை சிறப்பாக நடக்கூடிய அளவுக்கு அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வழி என்பது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மூணாம் பாவத்தில் விழுவுறதுனால ஒரு மிகப்பெரிய நன்மை என்பது அது ஒரு சிறப்பை நமக்கு காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்து மேலே பார்வை ராசினி பார்க்கறதுனால புனிதம் அடைகிறது அதாம் ஏழாம் பார்வையாக விழுவுறதுனால அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடை என்று சிறப்பாக நடைபெறும் என்பதை தொழில்ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறதுனால அப்போ அவன் தொழில்ஸ்தானத்தில் அது பதினொன்றாம் பாகத்தில் வந்து நமக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை விழுவுறதுனால எண்ணிய தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபங்களை குவித்து விட்டு தொழிலில் மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இதன் மூலமாக ஒரு பதவியோகங்கள் யோகங்கள் ராஜயோகங்கள் செல்வ செழிப்புகளை தொழிலை செய்யும் தொழில் மிகப்பெரிய நன்மை முன்னேற்றம் என்பது குழந்தை ரீதியாக மிகப்பெரிய நன்மைகள் என்பதை செய்தந்தொழிலும்கப்பெரியரு ய ய ஒரு அ அடையக்கூடியது குபேர செல்வங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் என்பதை ஏற்கனவே சனி பகவான் வந்து நமக்கு ஏழாம் பாவத்தில் நின்று அவர் வந்து சசி யோகத்தை உருவாக்குகிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏழாம் பார்வையாக ராசியை புனிதப்படுத்தி மிகப்பெரிய வலிமை கூட்டுகிறார் ஏற்கனவே ஆஹோக்கியத்து பேச்சில் பதினொன்றாவது இடத்துல வந்து விபரீத ராஜயோக அடிப்படையில் ராஜயோகம் கொடுக்கிறது ஆக கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது ஆக எதிர்வரும் குரு பேச்சில் ஒரு மிகப்பெரிய நன்மை ஜாக்பாட்டிடக்கூடிய ஒரு ராசியாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால் கடகராசி அன்பர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தருகிறது அதில் எந்த விதமான இல்லை அடுத்து நம்ம பார்க்கும்போது அவருடைய பாக்கிய பார்வையாக விழக்கூடிய கன்னிராசி அன்பர்களே மிகப்பெரிய நன்மை ஜாதக ரீதியை நம்ம பார்க்கும்போது குரு சஞ்சாரத்தில் கோச்சார ரீதியாக குரு பகவான் வந்து ஐந்தாம் வீட்டுக்கு வருகிறார் போர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வருகிறார் போர்வ புண்ணியத்தில் என்னென்ன புண்ணியம் நம்ம காத்திருக்கிறத போர்வ புண்ணியத்தின் வழியாக நமக்கு எடுத்து கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்காக பல வருஷங்களாக இயங்கிட்டு இருந்தவங்களை குழந்தை பாக்கியத்தை எழுதி தருவார் குலதெய்வம் கோயில் கட்ட முடியாமல் குலதெய்வம் அனுகிரகம் இல்லாமல் தவித்துட்டு இருந்தவங்களை குரு பார்வை பட்டதனால் புண்ணியத்தடைந்து நமக்கு வந்து குரு அதாவது குல தெய்வத்தினுடைய அருள் என்பது எளிதாக கிடைக்கும் அனுகிரக தெய்வங்களுடைய இஷ்ட தெய்வங்களோட அனுகிரகம் என்பது எளிதாக கிடைக்கும் பிள்ளைகள் மூலமாக கல்விகள் வெளிநாடுகளுக்கு செல்வது என்பது அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை சிலருக்கு பிள்ளைகள் கல்யாணமாகாமல் இருந்திருந்தால் கல்யாணம் நடக்கக்கூடிய பிள்ளைகள் வழியே நமக்கு விருத்தி என்பது சத்புத்திரர்கள் வந்து ஜனனம் என்பது இது போன்ற பல நல்ல நன்மைகள் என்பதை நம்ம காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாகியஸ்தானத்தை மேலே குரு பார்வை விழுகிறது மீண்டும் பாக்கியங்கள் நமக்கு வந்து கன்னீராசி என்பவர்களில் மிகுந்த பாக்கியம் என கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாக நம்ம கன்னீராசின்னு பார்க்கும்போது அவங்களுடைய கதை என்பது கண்ணீர் கதையாக ஓடிக்கொண்டிருக்கிறது அவங்களுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கவில்லை

என்ன காரியங்களும் பல வருஷங்களாக நடக்காமல் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல காரியங்கள் நடந்த மிகப்பெரிய யோகத்தை அடைவார்கள் அதுபோலவே படிப்புகளுக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ரொம்ப நாள் உத்தியோக அமைப்புகளுக்காக கடந்த ஒன்றரை வருஷமாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல எம்என்சி கம்பெனியில் வேலைகள் கழித்து சிலர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சு புது புதிய தொழில்களை தொடங்கி மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றத்தை கனடா சரம்பர்கள் கடிக்கப் போகுது ஆக மொத்தத்தில் இந்த எதிர்வரும் குரு பேச்சில் வந்து மூணு ராசிகள் வந்து அற்புதமான உச்சத்தை தொட போகின்றது குபீர யோகத்தை செல்வத்தை போகின்றது அந்த வகையிலே ரிஷபராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்கள் மிகுதியான ஒரு செல்வத்தை ஒரு யோகத்தை இந்த குரு பேச்சில் அடைவார்கள் என்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை சர்வேஜனா சுக்கினோ